பஞ்சத்தை எப்படின்னு போகுதுண்டு. அதான் நம்ம நம்ம வீடு கணக்கா பார்க்கணும், நம்ம வீட்டு வேலையை பார்த்து நம்ம போய் விட்டுருக்கணும். எப்படியும் போது அடுத்த போய் வீடு நமக்கு அவர் அங்கே பிரச்சனை இல்லை. ஒரு வீடு அங்கே பார்க்க வீடு வீடு கட்ட வந்திருப்பாரு அவர். நம்மகிட்ட சொல்லுதாங்களா, நம்மளும் சொல்லக்கூடாது வீடு கட்ட முடியாது. இதெல்லாம் போடல, செத்துரு வேலை சாவு போட எடுத்துட்டு வரேன். எனக்கு வெயிட்ட தூக்க முடியாது. நான் வந்து இது பார்ட் எங்க இதுக்கு மேல வேண்டாம், இதை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட நான் சொல்லிட்டேன். மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட உடம்பு பிடிக்கும். உனக்கு உடம்பு பிடிக்க ஆஸ்பத்திரியில கடப்ப போற சாவுன்னு போடுறேன். ஆபரேஷன் பண்ண சாவுன்னு போடுறேன். ஆமா, திஸ் இஸ் அ பார்ட் ஹோல் சோ ஃபுல் சாயில். திஸ் இஸ் த சாயில் இஸ் தேர். So we cannot take it, so slowly we have to take it. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். மொத்தமாக வந்து அள்ளி போட முடியாது. லிட்டில் பை லிட்டில் யூ ஹவ் டு போர். ஒரு வேலைக்கு ஒம்பது வேலை, இதுக்குள்ளே இவ்வளோ மண் அள்ளி போட்டிருக்கலாம். இதில் போடலன்னு இது பிடி, ஒரு ஆள் பிடிச்சா தான் வெட்ட முடியும். இது ஒரு வேலைக்கு வேறு நம்ம உடம்பு சோம்பலாத உடம்பு. உனக்கு சோம்பலன்னா யாரு? எனக்கு சோம்பலாம உடம்பு கிடையாதுமா. ஐயப்பா அவ்வளவு வேலை பாத்துருக்காங்க. ஒரு பைக்க அங்க வை, வெளிநாட்டுல அமேசான்ல வேலை பார்த்தேன். பைக்க தூக்கும் அப்படி லாரி இல்ல தூக்குறமா. ஆமா, இதுதான் அவ்வளவு படிக்க வச்சிருக்கு. ஒரு சாப்ட்வேர்ல வேலை பார்க்கமா, கை நேரம் மூணு டைம்ல அப்படிதான் வேலை பார்க்கணும். ஆமா, உடம்பு பிடிக்காத வேலை எந்த வேலை? அதான் சுத்தி அவனுக்கு வேலை பார்க்கணும். தயவு பேசாம இருமா. வையே பேசினாலே எனக்கு பிடிக்காது. எக்ஸசைஸ் நினைச்சு பண்ணணும். பாட்டி நம்ம பால் தருது, வீடு 1500 கொடுக்கும். யோசிச்சு பார்க்கணும். ஒரு வேலைக்கு ஒம்பது வேலை பார்க்க கூடாது. அம்மா முடிஞ்ச வேலை பார்க்கணும். இப்படி தூக்கி தாமக்க பேசாம மொத்தமா அங்கே தூக்கி வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா போடலாம்ல. அப்ப போடு நீ, எனக்கு தூக்க முடியாதா? இதே ஒரு வேலைக்கு ஒன்பது வேலை. இப்ப நான் போனேன் சரி, அப்ப நீ தள்ளி போடுற, நான் குளிச்சுட்டு கிளம்பணும். எப்படி போறான் பாரு, எனக்கு முடியல பாலா. போனா அப்ப இங்க இல்ல. சரி வச்சிருக்க, கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடலாமா? அவன் சோமலாதான். ஆமா சோமலா, ஒரு ஆபரேஷன் பண்ணி இப்படி மொத்தமா தூக்க முடியுமாமா? அது வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் அள்ளி வைக்க, எனக்கும் வெயிட்ட தூக்கூடாது. உடம்பு தெரியல, அப்பன் கொடுமையில உடம்பு தெரியல. கொஞ்சம் வேலைக்கார செருப்பு கழிச்சு அடிச்சிருவேன். பிச்சைக்கார நாய, யார வேலைக்காரங்க? மரியாதை பிஞ்சிரும் உனக்கு. யார வேலைக்காரங்க? நாலு பேர் வேலை பார்க்கலாம். வேற உங்களுக்கு சொல்லு, உங்களுக்கு சொல்லு. நாலு பேர் தோட்டத்துல வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தா 40,000 கொடுக்க. என் தம்பி அறிவு கிடையாது. நான் தான் 4 வருஷம் தோட்டத்தை பார்த்தேன். நல்லா உட்காந்து திங்கானுங்க வேலைக்காரங்க. 4 பேர் வச்சுட்டு நாங்க தான் வேலை பார்க்க வேண்டியது பாரு. அவன் என் தூக்க முடியுமா அப்படி? ஆனா போங்க போங்க, ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பாருங்க. என்னத்தா சொல்ல? ஆமா, இது ஒரு வேலைக்கு 9 வேலை. கொஞ்சம் கூட ஆனா உனக்கு அறிவே கிடையாது. உன்னை போல அறிவு இல்லாத பிள்ளை நான் பார்க்கல. கணேச மூளை எவனாவது இப்படி மொத்தம் வைப்பான். நான் சோவியா கெப்டி டால் வாட் கேன் வீ டூ தட் வீ கே நாட் மூவி இவ்வளோ வேணா தூக்குதியா மோல. நெஞ்சில் பிடிக்க ஒரு அறிவு இருந்தால் தானே. சரி, வி ஹேவ் டு டூ பார்ட் பை பார்ட் மெத்தட். அதாவது மொத்தமாக வச்சாச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வி ஹேவ் டு டேக் எ ஹோல் அண்ட் ஹேவ் டு டூ பார்ட் பை பார்ட். ஸோ வி திஸ் இஸ் கால்ட் அனாலிசிஸ். அனாலிசிஸ் மீன் வி ஹேவ் டு டேக் எ ஃபுல் திங் அண்ட் வி ஹேவ் டு மேக் இட் எ ஸ்மால் திங். So it is applied knowledge in B.Ed. college, even though he is keeping this. And I am going to... Where are you going?